இன்று ஊழையிடுபவர்கள் இந்த கட்சியுடைய ஆத்திரம் ஆவேசம் எது என்பதை உணர்ந்து கொள்ளாமல் எங்களோடு வம்புக்கு வந்தால் வாங்கி கட்ட வேண்டி வரும் என்பதை நாங்கள் இப்படியான அட்டகாசங்கள் ஏராளமாக பார்த்திருக்கிறோம். ஆனால் மூதூரிலே வந்து ஊழையிடுகிற நரிகள் கூட்டம் வந்தால் அவர் ஒட்ட நறுக்கி ஓட வைக்கிற வேலையை தலைமை மடிச்சு கட்டி களத்திலே இறங்கி செய்வதற்கும் தயாராக இருக்கிறேன். நான் வேணுமென்றால் இறங்கி வருகிறேன். எனக்கு முன்னாலே நீங்கள் ஊழையிட்டு காட்டுங்க பார்க்க. இன்று நாங்கள் நினைத்தால் உங்கள் ஒருவரையும் மிச்சம் வைக்காமல் அதுக்கு தகுந்த பாடத்தை எங்களால் படிப்பிக்க முடியும். ஆனால் வன்முறைக்கு ஏவாத ஒரு இயக்கம், வன்முறையை நாடாத இயக்கம், ஆனால் வலிய வந்த வம்பை விடாத இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த மண்ணிலே ஏராளமான அனர்த்தங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், ஏராளமான உயிரிழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இந்த இயக்கம் தாராளமாக போராளிகளை தியாகம் செய்திருக்கிறது. அந்த தியாகத்தை செய்த மண்ணிலே இருந்து கொண்டு அதனுடைய தலைமை தன்னுடைய செய்தியை மக்களுக்கு பேசக்கூடாது என்று ஊழையிடுவதற்கு வன்னியிலே வந்து காசை இறைத்து பொருளை கொடுத்து இந்த மக்களுடைய மானத்தை வாங்க முடியாது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணிலே வாழுகிற மக்கள் அவருடைய தன்மானத்தையும் சுயகௌரவத்தையும் யாருக்கும் அடகு வைப்பதற்கு தயாரில்லை என்பதை மிக தெளிவாக இந்த ஊழையிடுகிற நரிக்கூட்டம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு காசுக்கும் பணத்துக்கும் சோரம் போன ஒரு கூட்டம் இருந்து கொண்டு தலைமை இந்த ஊரிலே சில நியாயங்களை சொல்வதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல் பேசுவதற்கு நாங்கள் யாருடைய கூட்டங்களையும் குழப்புகிற ஒரு கட்சி அல்ல. ஆனால் இங்கு தலைமை பேசுவதற்கு இடம் தராமல் இவ்விதமான இப்போ எங்கே சட்டம் போட்டாக்கள் சத்தத்தை காணல. உங்களை இல்லை சொல்கிறேன், பின்னுக்கிருந்து ஊழ விட்டாக்கள் இப்போ ஊழ விட்டு பார்க்கட்டும் வாங்கி கட்டுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். நண்பர்களே, மிக தெளிவாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன், இந்த கட்சி வலிய வம்புக்கு போற கட்சி அல்ல. ஆனா வந்த வம்ப விடுற கட்சியும் இல்லை. ஆயிரம் வீழக்கூட நாதவன் எழுந்து வந்தான், எழுந்து வந்தான். தன்மானத்தை தங்கத்தால் பிடவை செய்து அலங்கரித்தான். நாம் தலை நிமிர்ந்து நடைப்பயில வழி சமைத்தான்.